சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள ஆன்டிபயோட்டிக் மருந்து. நாட்டில் மேலும் ஒரு மரணம். தொழில் இழந்தவர்களுக்கு மீண்டும் தொழில். வவுனியா நகரில் திடீரென தீப்பற்றி எறிந்த உணவகம். இலங்கையில் 10 லட்சம் சிறுவர்கள் பட்டினியில். வடக்கில் ஒருநாள் சேவையில் அடையாள அட்டை, அமைச்சர் தகவல். கேகாலி வைத்தியசாலையில் நோய் எதிர்ப்பு மருந்தினை பெற்றுக்கொண்ட நபர் ஒருவர் ஒவ்வாமை காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் கடந்த 10ஆம் தேதி கல்லீரல் பாதிப்பு காரணமாக கேகாலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதன் பின்னர் அவருக்கு 13 நோய் எதிர்ப்பு மருந்துகள் கொடுக்கப்பட்ட நிலையில் 14வது நோய் எதிர்ப்பு மருந்து கொடுத்ததால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள ஆன்டிபயோட்டிக் மருந்து இவ்வாறு கொடுக்கப்பட்டதாக வைத்தியசாலை நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் தினம் நோய் எதிர்ப்பு மருந்து வழங்கப்பட்ட 19வது நோயாளி அவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபரின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலவீனமாக காணப்பட்ட காரணத்தால் இவ்வாறு ஒவ்வாமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் கேகாலை ஆதார வைத்தியசாலையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 57 வயதான கேகாலை பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபைக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடியால் தொழில்களை இழந்தவர்களை மீண்டும் தொழிலில் அமர்த்துவதற்கான புதிய செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோரின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்படி குழு நியமிக்கப்பட்டது. தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளரின் தலைமையிலான மேற்படி செயற்குழுவின் ஏனைய அங்கத்தவர்களாக கல்வி அமைச்சு, நிதி, பொருளாதார நிலைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சு, சுற்றுலாத்துறை அமைச்சு, மீன்பிடித்துறை அமைச்சு, போக்குவரத்து அமைச்சு, பெருந்தோட்ட அபிவிருத்தி அமைச்சு, கைத்தொழில் அமைச்சு உள்ளிட்ட அமைச்சுகளின் செயலாளர்கள் அடங்குகின்றனர். பொருளாதார நெருக்கடியினால் தொழில்களை இழந்தவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலப்பகுதியில் இருதரப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவினால் தொழில்களை இழந்தவர்களுக்கு மீண்டும் தொழில்களை பெற்றுக் கொடுப்பதற்கான மூலோபாய திட்டமிடல் ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை நடைமுறைப்படுத்தும் பொறுப்புகள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சிடம் கையளிக்கப்பட்டது. அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியமான தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுத்தருமாறு உலக தொழிலாளர்கள் அமைப்பிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் உலக தொழிலாளர்கள் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு தொடர்பிலான இறுதி அறிக்கையும் அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து இருதரப்பு குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட கலந்துரையாடல்களின் பலனாக குறுகிய கால, இடைக்கால, நீண்டகால தீர்வுகள் கண்டறியப்பட்டதுடன் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான குழுவே தற்போது நியமிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இனிவரும் நாட்களில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை வழங்கும் துறைகளை கண்டறிந்து அந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கான தகைமைகளை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. வவுனியா நகரில் அமைந்துள்ள உணவகம் ஒன்று நேற்று இரவு 8:25 மணியளவில் திடீரென தீப்பற்றியுள்ளது. அதனையடுத்து பலத்த போராட்டத்தின் மத்தியில் தீயணைப்பு பிரிவினர் தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். கண்டி வீதியில் 2ஆம் குறுக்கு வீதி சந்தையில் அமைந்துள்ள பிரபல உணவகத்திலேயே நேற்று இரவு திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனை அவதானித்த பொதுமக்கள் வவுனியா நகரசபை தீயணைப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு பிரிவினர் பலத்த போராட்டத்துக்கு மத்தியில் தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் தொடர்ச்சியாக அமைந்துள்ள வர்த்தக நிலையங்களுக்கு தீப்பரவல் ஏற்படாத வண்ணம் கட்டுப்படுத்தப்பட்டது. எனினும் தீப்பரவலுக்கான காரணம் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பாக இருக்கலாம் என சந்தேகிக்கின்ற போதிலும் மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இந்த தீப்பரவல் காரணமாக உணவகம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 9 மாகாணங்களையும் உள்ளடக்கிய கணக்கெடுப்பின்படி 5 வயதுக்குட்பட்ட சுமார் 10 லட்சம் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட 3,746 குழந்தைகள் மற்றும் 6,71,142 பெண்கள் ஊட்டச்சத்து குறைபாடுள்ளவர்கள் எனவும் நாடு முழுவதும் ஊட்டச்சத்து குறைபாடுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 9,71,888 பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திலேயே அதிகளவான மக்கள் ஊட்டச்சத்தின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5 வயதுக்குட்பட்ட 85,847 ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளும் 1,96,197 பெண்களும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய மாகாணத்தில் 5 வயதுக்குட்பட்ட 30,393 போசாக்கு குறைபாடுள்ள சிறுவர்களும் 1,26,976 பெண்களும், தென் மாகாணத்தில் 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் 37,032 பேரும், பெண்கள் 79,254 பேரும் இருப்பதாக அமைச்சர் கெகலியர் ராம்புக்வெல்ல குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வடமேற்கு மாகாணத்தில் 47,765 குழந்தைகளும் 68,763 பெண்களும் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், வடமத்திய மாகாணத்தில் 19,067 சிறுவர்களும் 38,869 பெண்களும் போசாக்கு குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஊவா மாகாணத்தில் 5 வயதுக்குட்பட்ட 18,278 சிறுவர்களும் 46,175 பெண்களும், சப்ரஹமோ மாகாணத்தில் 17,180 சிறுவர்களும் 54,394 பெண்களும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது.
வடக்கு மாகாணத்தில் தேசிய அடையாள அட்டையை பெறுவது குறித்து விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். தேசிய அடையாள அட்டையை பெறுவதில் வடக்கு மாகாண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் நேற்று நாடாளுமன்றில் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இவ்விடயம் தொடர்பாக பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதோடு, மேலும் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள ஒருநாள் வேலை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களின் வீதம் 5% குறைவாகவே உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டின் முதல் 6 கால பகுதியில் வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் ஒருநாள் சேவையில் பெற்றுக்கொண்ட விண்ணப்பங்கள் 4968 எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த விண்ணப்பங்கள் 112,596 எனவும் இது 4% எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட தேவையின் நிமித்தம் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்பவர்கள் பிரதான அலுவலகத்திற்கு செல்ல முடியும். பவுனியா ஆட்பதிவு திணைக்களத்தில் சேவைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஒருநாள் சேவையை வவுனியா ஆட்பதிவு திணைக்களத்தில் பெற்றுக்கொள்ள இடவசதி போதாமல் உள்ளது. இதற்காகவே வேறு ஒரு இடத்தை ஆட்பதிவு திணைக்களத்திற்காக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார்.